வணக்கம் சார். எல்லா குருஜிக்கும் என்னோட எல்லா ஆசிரியருக்கும் வணக்கம். என் பேரு தேவி, நான் ராயப்பேட்டையில இருக்கேன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். என்னோட தேடல் என்னன்னா, திடீர்னு என்னவோ ஜோதிடத்துல போயிடுச்சு, எதனாலன்னு எனக்கு தெரியல. யூடியூப் சேனல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்ததுனால என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கத்துக்க அப்படின்ட்டு. திடீர்னு யூடியூப்ல ஒரு நாள் பார்க்கும்போது இந்த மாதிரி கிளாஸ் இருக்கு ஏஎல்பி. என் ஹஸ்பண்ட்க்கு நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பலன் பார்த்து சொன்னோடனே அவர் ஆச்சரியப்பட்டுட்டாரு. 15 நாள்ல நான் பலன் சொல்றதை அவரால் நம்பவே முடியல. எப்படி இது நடந்தது, அவர் வாழ்க்கையில முன்னாடி நடந்தது, இதனாலதான் நடந்தது, இந்த காரணத்தால நடந்தது, அவரோட சில நம்பிக்கையெல்லாம் வந்து இதனால நடந்ததுன்னு விளக்கமா சொல்லும் போது அவரு ஆச்சரியத்துல, அப்ப நானும் படிச்சு கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த பிசி கிளாஸ்ல அவரும் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க ஆபீஸ்ல அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒருத்தவங்களுக்கு நான் ஜாதகம் பார்த்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நீ உங்களுக்கு இந்த வருஷத்துல வந்து ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு. நான் சொல்லி ஒரு 2 மாசத்துல அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. அவங்க வந்து அதை ஷேர் பண்ணி தேங்க்ஸ் பண்ணி வாட்ஸ்அப்ல போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்க கொடுத்த பலன் பிரகாரம் எனக்கு வந்துடுச்சுன்னு. அதெல்லாம் எனக்கு ஆச்சரியம், ஏன்னா எனக்கு ஜாதகம் பத்தி ஒன்றும் தெரியாது. அதுக்கு முன்னாடி அது அதனால ஒரு அனுபவமே இல்லாம என்னால சொல்ல முடியாதது வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுது. அதுக்கு காரணம் பொதுமுடை மூர்த்தி ஐயா மட்டும்தான். அவரோட கொடுத்த அந்த சாஃப்ட்வேரு, அந்த விடியற் காலையில எழுந்து அவர் கத்துக்க சொன்னது. இன்னும் கேட்டா நாங்க அந்த பேசிக் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன், 7:30 மணிக்கு எழுந்துக்கிற ஆளு. இப்ப எங்க குடும்பமே 4:30 மணிக்கு எழுந்துக்கிறோம். இப்ப தனிப்பட்ட முறையில நானே வந்து என்ன ஒரு 100 பேருக்கு ஜாதகம் பாத்திருக்கேன். இதுதான் பார்த்தா 100 கடந்துடுச்சு ஜாதகம். பல 100 பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் போது, இந்த 3 மாசத்துல எனக்கு அது ஒரு பெரிய சாதனை மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு ஜோதிடம் பத்தி ஒரு புரிதலே இல்லாத என்னாலே சொல்ல முடியற அளவுக்கு இந்த ஆசிரியர்கள் என்ன வந்து தயார்படுத்திருக்காங்கன்னா எல்லாருக்கும் நன்றி. பொதுவுடை மூர்த்தியாவுக்கு திரும்ப திரும்ப நன்றி சொல்லியிருக்கேன். என் வாழ்க்கையில நிறைய கேள்விகளுக்கு விடை கிடைச்சிருக்கு. சார் வந்து அப்பப்போ சொல்லுவாங்க, நான் வந்து இப்ப நினைச்சா கூட எங்க படுத்தாலும் தூங்கிடுவேனு. 15 வருஷத்துக்கு அப்புறம் நிம்மதியான தூக்கம் வருது சார். அதுக்கே ஒரு பெரிய நன்றி சொல்லணும் சாருக்கு. ரொம்ப நன்றி சார்.